வணக்கம் நண்பர்களே, நான் சேனல்ல தமிழ் சமையல் மதுரையில் நாம் இன்றைக்கு ஹெல்த் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம் சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நாம் இன்றைக்கு வெயிட் லாஸ் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். உணவில் அதிகமாக சுகர் சேர்த்து கொள்வதன் மூலம் இன்சுலியின் உற்பத்தி அதிகரிக்கிறது. தானியங்களில் ஊட்டச்சத்து குறைவாக உள்ளன. வைட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த முழு தானியங்களை உட்கொள்வதன் மூலம் குளுக்கோஸ் வெளிப்பாடு தடுக்கப்படுகிறது. தினசரி எடுத்துக்கொள்ள கலோரிகளின் குறைந்தது 30% புரத உணவுகள் இருக்க வேண்டும். கார்போஹைட்ரேட் மூலம் இன்சுலின் தூண்டப்படுவதை நார்ச்சத்து குறைக்கிறது. முழு தானியங்கள், முழு பருப்பு வகைகள், நட்ஸ் விதைகள், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் போன்ற நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் அதிகமாக சேர்த்து கொள்ளலாம். மார்னிங் 3 அவித்த முட்டையை சாப்பிடலாம். அதனுடன் 1 கப் க்ரீன் டீ அருந்த வேண்டும். சாப்பிட்ட பிறகு நடப்பது உங்களுக்கு உடல் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறது. மெட்டபாலிசத்தின் அதிகரிக்கும் போது தேவையற்ற கொழுப்புகள் கரைக்கப்படுகின்றன. சத்தான ராகி, கோதுமை, ஓட்ஸ் உள்ளிட்ட நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உண்ண வேண்டும். உடல் எடையை குறைப்பதில் தண்ணீர் பங்கு மிகவும் முக்கியமானது. இரவு உணவாக 1 கப் ஓட்ஸில் 1/2 ஆப்பிள் பழத்தை கட் செய்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிடுங்கள். உறங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன் 1 கப் க்ரீன் டீயை குடிக்கலாம். மார்னிங் வெதுவெதுப்பான நீரில் லெமன் ஜூஸ் மற்றும் தேன் கலந்து வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். இதனால் உடலின் மெட்டபாலிச அளவு அதிகரித்து கொழுப்புகள் வேகமாக கரைக்கப்படுகின்றன. கோதுமை பிரெட், வேக வைத்த முட்டை, வெள்ளைக்கரு, 1 கிளாஸ் மில்க், கொழுப்பு நீக்கப்பட்ட பால் சாப்பிட வேண்டும். ஆஃப்டர்நூன் ஃபுட்டுக்கு ஃப்ரூட் சாலட் செய்து சாப்பிடலாம். வெள்ளரிக்காய், தக்காளி, கேரட், பீட்ரூட் கொண்டு தயாரிக்கப்பட்ட சாலட் சாப்பிட வேண்டும். ஈவினிங் டீ குடிக்கலாம் அல்லது மில்க் சுகர் இல்லாமல் குடிக்கலாம். நைட் 1/2 கப் முளைக்கட்டிய பயிர், கொண்டைக்கடலை, எலுமிச்சை சாற்றினை பிழிந்து சாப்பிடலாம் அல்லது வெஜிடபிள்ஸ் 1 கப் மிளகு சேர்த்து அதிகமாக சேர்த்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள நம் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் ஹெல்த் டிப்ஸ் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள்.